ஹே காய்ஸ், வெல்கம் டு பீஹாஸ் ஹாப். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து எக் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாத்திரத்தில் ஆயில் சூடு பண்ணிக்கோங்க. 4 to 5 tablespoons ஆயில், இது கொஞ்சம் அதிகமாகவே தான் தேவைப்படுது. அதுக்கப்புறம் 1 tablespoon கடுகு போட்டுட்டு, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கடலைப்பருப்பை போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சக்கப்புறம் நம்ம தக்காளி 3 வெங்காயம் 3 கட் பண்ணி நல்லா வச்சுருக்கோம். கடலைப்பருப்பு நல்லா வெடிச்சக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு வெட்டி வச்ச வெங்காயமும் நம்ம போடுறோம். வெங்காயத்தை வந்து நல்லா வணக்கிக்கோங்க, வணக்கிட்டே இருங்க. உப்பு தேவையான அளவு, டூ டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 8 eggs வந்து 12 முந்திரி பருப்பு ஊற வச்சுருக்கோம். நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக செய்யணும் அப்படின்னா வந்துட்டு சுடுதண்ணியில் கூட கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு நீங்கள் உடனே அரைச்சி நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியை நம்ம போட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், நாங்கள் வந்து 3 tablespoons சாம்பார் மசாலா தூள் போடுறோம். நீங்கள் வரமிளகா தூள் கூட போட்டுக்கலாம், இது உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வந்து மிளகா தூள் போட்டுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுக்கோங்க. நம்ம வந்து இதை நல்லா வணக்கணும், எண்ணெய் பிரிஞ்சு நம்மளுக்கு தனியாக தெரியணும் அந்த அளவுக்கு நம்ம வணக்கணும். ஸோ இங்கே தான் நம்ம ஹீரோ எக் என்ட்ரி கொடுக்க போகிறாங்க. எக்கை வந்து நம்ம நல்லா 10 minutes பாயில் பண்ணக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி நூல் வச்சு ஹாஃபாக எக்கை பிரித்து வச்சுக்கலாம். நம்மளுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம நல்லா வணக்கிட்டு இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்ச எக்கை ஆட் பண்ணிக்கலாம். இந்த கேப்பில் நம்ம வந்து ஊற வச்சோம் இல்லையா, அந்த கேஷ்யூஸ் எல்லாமே நம்ம அரைச்சி, நம்ம கொஞ்சம் தண்ணி போட்டு அரைச்சி கிரேவிக்குள்ளே ஊற்றிடலாம். இது வந்து நல்லா சுண்ட வைங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் கேஷ்யூஸ் போடுறேன்னா போடலாம், அப்படி இல்லாட்டி சும்மா கூட சாப்பிட நல்லா தான் இருக்கும். அவ்வளோதான், யம்மியான எக் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.